ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து டென்சிலிங் பண்ணி அதை எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபிகரை வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸாக வரைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபிகருக்கு எப்படிலாம் நம்ம கலரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலர் எடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது நம்ம கிளாஸில் போய் பார்க்கலாம். அதை நம்ம கலர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ அதை கலர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கலர் பண்ணுறதுக்கு கலர் வீல் பற்றி நான் சொல்லியிருப்பேன், கலர் மேட்ச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ நான் அந்த கான்செப்டை இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரைமரி கலர் எடுத்துக்கிறேன், ரெட்டு ப்ளூவும் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளூ கலரில் இந்த பேண்ட்டை வந்து கலர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கலர் பண்ணுறது எப்படி சொல்லியிருக்கேன், என்ன பொசிஷனில் நான் ட்ரை பண்ணுறேனோ அதை அப்படியே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இது பென்சிலில் பண்ணுறத விட க்ரையான்ஸில் பண்ணுறது உங்களுக்கு பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் க்ரையான்ஸே மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா க்ரையான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து காட்டி கொடுக்காது. அதனால் நீங்கள் க்ரையான்ஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? நான் பார்த்துக்கோங்க, நான் என்ன பொசிஷனில் ட்ரை பண்ணுறனோ அதே பொசிஷனில் தான் நான் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணுவேன். நம்ம என்ன டிசைன் நினைக்கிறோமோ அதை வந்து அந்த ஃபிகருக்கு உங்களால் வரைய தெரிஞ்சாவே சூப்பர் தான், ஓகேங்களா? ஸோ அதை வரைய தெரிஞ்சு அப்படியே வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பேண்ட்டை ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷர்ட்டுக்கு வந்து ரெட் கலர். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா லைன், இதெல்லாம் வந்து ரப்பர் வச்சு அழிச்சிடணும், ஓகேவா? அதாவது இந்த ஹேண்டோட லைன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்லீவ் மட்டும் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெட் கலரை கொடுக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் வந்து மாற்றாதீங்க, எப்படி வந்து நீங்கள் ஷேட் பண்ணுறீங்களோ அதே பொசிஷன்லேயே எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி க்ரையான்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு மிஸ்டேக் வந்து எடுத்து காமிக்காது. ஸோ இப்போ நம்ம ரெட் கலரில் வந்து டாப் போட்டாச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் ட்ராயிங் பண்ணோம். ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி ஃபிகர் வரைகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரும், இல்லாட்டி ஸ்கின் கலர் வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் கலரும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி வரையன்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரே எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு இப்போ நான் ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? எங்கெல்லாம் நமக்கு ஸ்கின்னு தெரியுதோ அந்த இடம்லாம் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நெக்குக்கிட்ட இதை எப்படி லைட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நான் அந்த ரப்பண்ணை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடிலையும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்குக்கு ஃபேஸுக்கு ஸோ லைட்டாக கொடுங்க, ரொம்ப வேண்டாம், ஓகேங்களா? அப்படி இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி காலுக்கு, எங்கெல்லாம் நமக்கு ஸ்கின் வந்து விசிபிளாக இருக்கோ அந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்கின் வந்து தெரியும், ஸோ இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே, ஓகேங்களா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்றேன். இப்போ உங்களுக்கு லைட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹேண்டுக்கிட்ட கோடெல்லாம் அழியுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா எப்படி நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அழிக்க தான் போகிறோம் ஓகேங்களா. ஸோ லைட்டாக ரப் பண்ணி விட்டுருங்க, இந்த கலரோட கலர் மட்டும் மெர்ஜ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும் ஓரளவுக்கு. அதே மாதிரி கால்கிட்டையும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து கலர் பண்ணியாச்சு. இப்போ ஹேருக்கு வந்து நம்ம கருப்பு கலர் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் ஹேர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹேர் கலரிங்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபிகருக்கு அப்படின்னா, நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணியே கொடுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயர்ரிங்ஸ், நெக் செட்டு, வாட்ச் இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா, இயர்ரிங்ஸ் லைட் பிங்கில் வந்து ஒரு லாவெண்டர் கலரில் நெக் செட் கொடுக்கலாம். கேமரா விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரி என்னோடய இயர்ரிங்ஸ் ஓகேவா. இப்போ என்னோடய வாட்ச்னு அதே மாதிரி மேட்ச் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஷூஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரெட் கலர். ஓகேங்களா. ஸோ என்னோடய ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இவ்வளோ தான், இவ்வளோ சிம்பிளாக தான் நம்ம வரைய போகிறோம் ஓகேங்களா. இப்போ நான் அதில் எதுவுமே பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை ஓகேங்களா. சும்மா எனக்கு என்ன ரஃபாக வருமோ நான் அப்படியே அதை வந்து உங்களுக்கு நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இது எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன கலரில் வந்து ஸ்கின்லாம் வரைஞ்சிங்களோ அதே கலரில் அவுட்லைன் வந்து ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல டார்க்காக அந்த கோட்டு மேலேயே வரைகிறேன் ஓகேங்களா. நெக்குக்கு ஓகேவா. சரி, என்னோடய ஸ்கின் வந்து தெரியும் ஓகேவா. இப்போது என்னோடய ட்ரெஸ்ஸிங்க்கெலாம் வந்து ரெட்டு தெரியணும் இல்லைங்களா, அதெல்லாம் ரெட்டில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த டாட்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறேன், இந்த நெக் லைன்லாம் எனக்கு என்னோடய ஸ்கின்னு தான் தெரியணும் இல்லைங்களா, அதனால் அந்த ஸ்கின் கலரே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த பென்சிலில் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ரப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ நான் அப்புறம் அப்படியே ட்ராயிங் பண்ணி காட்டுறேன், பட் நீங்கள் வந்து பென்சிலில் உள்ளதெல்லாம் ரப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ஸ்கின் எல்லாம் வந்து எனக்கு நல்லா தெரியணும் ப்ரௌனாக ஓகேவா. ஓகே டன் இட். ஸோ கீழே எடுத்து அதே மாதிரி சீன். அது வந்து எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ரொம்பலாம் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஓகேவா. இப்போ என்னோடய பேண்ட் வந்து ப்ளூ கலர் இல்லைங்களா, நான் அந்த ப்ளூவை வந்து ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த ஹைலைட் லைன்ஸ். ஸோ நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுக்குறது வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது வெளியில் போகாமல் அந்த நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கிறது வெளியில் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு ஓகேங்களா. ஸோ இனிமேல் எல்லாருமே பயங்கரமாக எனக்கு ட்ராயிங் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து என்னோடய பேக்கேஜ், என்னோடய க்ராச், இதெல்லாம் வந்து நல்ல நான் அழுத்தமாக காமிக்கிறேன் ஓகேவா.
தெரியுதுங்களா? ஸோ இந்த டெக்ஸ்டர் கொண்டுறதுலாம் இப்போ இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி, நம்மளோட ஃபிகர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு தைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஓவர் கோட் போட போகிறேன் இந்த ஃபிகருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் வேறு கலரில் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம லாவெண்டர் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த லாவெண்டர் கலரை வந்து நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ பின்னாடி ஒரு லாவெண்டர் கலரில் இந்த இடத்துல நான் லைட்டாக அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருமே குட்டி பாப்பா கூட ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அந்த பொசிஷன் செட் பண்ணுறது இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு உங்கள் ஃபிகருக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள் ஓகேங்களா. எப்படி பின்னாடி சூப்பர் மேன் மாதிரி நம்ம ஒரு கோட்டையும் கொடுத்தாச்சு. அதாவது முன்னாடி கிடையாது, பின்னாடி மட்டும் ஓகே, பேக் பீஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த கோட்டெல்லாம் ஹைலைட் பண்ணி விடணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபிகருக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளாக வரைஞ்சி காமிச்சிருக்கோம். இது இப்போ எனக்கு சடனாக இப்போ நான் ரெப்ரசென்ட்டாக எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோணுன இமேஜ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் இப்போ ட்ராயிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.